மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஸ்கோப்பிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த சாப்டரில் ஸ்கோப்னா என்ன ஸோ ஸ்கோப் ரிலேட்டட் டு வேரியபிள் ஸோ வேரியபிளை பற்றி ரீகால் பண்ண போகிறோம் அடுத்தது வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது மல்டிபிள்ஸ் வேரியபிள் எப்படி அசைன் பண்ணுறது மேப்பிங்னா என்ன பைண்டிங்னா என்ன அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் ஸ்கோப் ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் நேம் ஸ்பேஸ் பற்றி பார்க்க போகிறோம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ஆக்சஸ் கண்ட்ரோல்னா என்ன என்பதை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ பைத்தானில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா இட் இஸ் அ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ் இதில் வந்து நீங்கள் வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் பண்ணியே ஆகணும் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணாட்டி எரர் சொல்லும் பட் ஆனால் பைத்தானில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது வேரியபிள்ஸை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போது ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க இன்டீஜர் வேரியபிள்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுக்குறீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 5.2 ஃப்ளோட் வேல்யூஸை நீங்கள் கொடுக்க முடியும் பட் ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸில் இந்த மாதிரி கொடுக்க முடியாது சி ப்ளஸ் ப்ளஸில் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஏன்ற வேரியபிள் இன்டீஜராகவே தான் ட்ரீட் பண்ணும் நீங்கள் ஃப்ளோட்டிங் வேல்யூவை கொடுக்க முடியாது பட் பைத்தானில் உங்களுக்கு வந்து இந்த சான்சஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா அதை மாற்றிக்கலாம் என்எஸ் ஈக்குவல் டு ராம்னு கொடுக்கலாம் என்எஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுக்கலாம் என்எஸ் ஈக்குவல் டு 5.2 கொடுக்கலாம் எப்படி வேணாலும் இந்த வேரியபிளை நீங்கள் பைத்தானில் மாற்றிக்கலாம் பைத்தான் வேரியபிள் நீ நாட் பி டிக்ளேர்ட் ஆர் டிஃபைன் ரீசன் இஸ் பைத்தான் வேரியபிள் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சி ப்ளஸ் ப்ளஸில் பண்ணுற மாதிரி இங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது மேப்பிங் த ப்ராசஸ் ஆஃப் பைண்டிங் வேரியபிள் டு அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் மேப்பிங் ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் ஒரு வேல்யூ வந்து ஒரு வேரியபிள் கொடுக்குறோம் இல்லையா அதுதான் வந்து மேப்பிங் ஆர் பைண்டிங்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஈக்குவல் டு சைனை யூஸ் பண்ண போகிறோம் மல்டிபிள் வேரியபிள்ஸ் அசைன்மெண்ட் ஆஃப் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இந்த மல்டிபிள் வேரியபிள்ஸை எப்படி அசைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஒரு வேரியபிள் இருக்குது வே இஸ் ஈக்குவல் டு ஃபைன்னா சிங்கிள் வேரியபிள் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படின்னும் போது ஃபைன்ற வேல்யூ இந்த மூணு வேரியபிளுக்கும் ஈக்குவலாக அசைன் ஆகிடுது இன்ஸ்டெட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் சி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தனித்தனியாக கொடுக்கறதுக்கு பதில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அசைன் பண்ணிடலாம் திஸ் இஸ் கால்ட் அஸ் செயின்ட் அசைன்மெண்ட்டுன்னு பேர் நேம் ஸ்பேசஸ் நேம் ஸ்பேசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் டு ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ நேம் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஃபார் வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஏன்ற வேரியபிளில் ஃபைன்ற ஆப்ஜெக்டை நாம் இதில் ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வேரியபிள் எடுக்கிறோம் பீன்ற வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதில் ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ ஏல வந்து ஃபைன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்போது ஏவோட வேல்யூ ஃபைன்றது ஆட்டோமேட்டிக்காக பிக்கும் ஸ்டோர் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஒரே வேல்யூவில் இருக்குது ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் ஃபைவ் தான் ஏக்கும் பிக்கும் சேம் வேல்யூ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏவோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன் ஏவோட வேல்யூ 3 மாத்துறேன் யூஸ்வலாக என்ன நினைப்பாங்கன்னா ஏவோட வேல்யூ மாற்றும்போது பியோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்னு நினைப்பாங்க பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஏவை மாத்திரம்தான் மாத்திரம் பியோட வேல்யூ ஆஸ் இட் இஸ் 5 அப்படியே இருக்கும் ஸோ ஏக்கு மாத்திரம்தான் 3 மாறி இருக்கு பியோட வேல்யூ 5 அப்படியே இருக்கும் அடுத்தது லைஃப் டைம் ஆஃப் த வேரியபிள்
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம், டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன், அதில் ஒரு வேரியபிளில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் a இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா லோக்கல், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிஃபைன் ஆகிருக்கு. வெளியிலேருந்து என்ன பண்ண முடியாது, அவுட் சைட் த ஃபங்க்ஷனை வந்து நம்மளால் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதோட விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அதனோட விசிபிலிட்டியே இருக்கும். ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இன்விசிபிள்னா நோ ஆக்சஸ், ஸோ வி கெனாட் ஆக்சஸ் தட் வேரியபிள். இல்லை இல்லை நான் ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இட் கிவ்ஸ் அன் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்தால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அடுத்தது ரூல்ஸ், எல்இஜிபி ரூல். இது என்ன எல்இஜிபி ரூல்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஸ்கோப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட ரூல் தான் அது. எல் ஃபார் லோக்கல் ஸ்கோப், இ ஃபார் என்க்ளோஸ்ட், ஜி ஃபார் குளோபல், பி ஃபார் பில்டின். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ், இப்போ லோக்கல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணுறது, இன்சைட் த ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸ். அடுத்தது என்க்ளோஸ்ட், என்க்ளோஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெஸ்டட் ஃபங்க்ஷன். இப்போ நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் போடுறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். அடுத்த ஸ்கோப் பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப், அப்பர் மோஸ்ட் லெவல். இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா குளோபலாக டிக்ளேர் பண்ணணும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் வெளியில் நம்ம வந்து கொடுக்கணும். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பில்டின் ஃபங்க்ஷன், இது வந்து மாடியூல்ஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாடியூல்லேருந்து வரக்கூடிய ஸ்கோப் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆர்டர், ஃபஸ்ட்டு லோக்கல், அடுத்தது என்க்ளோஸ்ட், அடுத்தது குளோபல், அடுத்தது பில்டின், லோயஸ்ட் டு ஹையஸ்ட். இப்போ ஒரு ஒரு ஸ்கோப்பை நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸோட. ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப், லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள்ஸ் டிஃபைன்ட் இன் கரண்ட் ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் அ ஃபங்க்ஷன் வில் ஃபஸ்ட் லுக் அப் ஃபார் அ வேரியபிள் நேம் இன் இட்ஸ் லோக்கல் ஸ்கோப். ஒன்லி இஃப் இட் டஸ் நாட் ஃபைண்ட் இட், த அவுட்டர் ஸ்கோப்ஸ் ஆர் செக். இப்போ இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கோப் வந்து லோக்கல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா தான் வெளியில் இருக்கிற ஸ்கோப்புக்கு போகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே ஷார்ட்டாக டிஸ்பிளின் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே ஒரு வேரியபிள், வேரியபிள் ஈக்குவல் டு 7, அந்த வேரியபிளுக்கு 7ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். இம்மிடியேட்டாக அடுத்த லைனில் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதோடு முடிஞ்சிடுது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வந்து அந்த ஃபங்க்ஷனையே நம்ம கால் பண்ணுறோம், அதுக்கு டிஸ்பிளே டிஐஎஸ்பின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம், அதே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது என்ன ஆகும்னா இதை டிஸ்பிளே கால் பண்ணும்போது அதனுடைய அவுட்புட் வந்து 7ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போது இதே ப்ரோக்ராமில் இந்த டிஸ்பிளே கீழே நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தேன்னா நமக்கு வந்து எரர் வந்துடும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஏன்ற வேரியபிள் வந்து ஒரு ஃபங்க்ஷன், லோக்கல் வேரியபிள், அது ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்கோம், வெளியில் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுதான் லோக்கல் ஸ்கோப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ்ட் ஸ்கோப், இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த ப்ரோக்ராமில் ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், ஒன்று வந்து டிஸ்ப், இன்னொன்று வந்து டிஸ்போன். இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் டிஸ்புக்குள்ளே ஏன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கோம், ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன், தட் இஸ் நெஸ்டட் ஃபங்க்ஷன். டிஸ்போன்ன்ற ஃபங்க்ஷனை
யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் மேலே இருக்கிற அந்த வேரியபிளில் ப்ரிண்ட் பண்ண வைக்கிறோம், ப்ரிண்ட் ஏன்னு கொடுக்குறோம். அடுத்தது இந்த இன்னர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்தது வெளியில் வரும், டிஸ்பிளே ஒன்று கால் பண்ணுறோம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஏன் கொடுக்குறோம், இது அவுட்டர் ஃபங்க்ஷன். அடுத்தது வெளியில் வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இது என்ன அவுட் புட் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே ஒன்றை எக்ஸிக்யூட் பண்ணும், அப்போது இந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ 10 அதை ப்ரிண்ட் பண்ணுது. அகெயின் இந்த டிஸ்பிளே கீழே இருக்க ப்ரிண்ட்டையே என்ன பண்ணணும்னா, அகெயின் இந்த வேரியபிளில் ஆக்சஸ் பண்ணுது, அதோட வேல்யூ 10. ஸோ இந்த நெஸ்டட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வெளியில் இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற அவுட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிளில் ஆக்சஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அடுத்தது குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் நீங்கள் அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். அந்த ப்ரோக்ராமில் எத்தனை ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேமில் ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10, இது வந்து குளோபல் வேரியபிள். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அகெயின் டிஸ்ப், அதுக்குள்ள ஒரு வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 7. அடுத்தது print a. ஸோ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகுது. அடுத்தது ஃபங்க்ஷனை வெளியில் வந்து நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு கால் பண்ண உடனே என்ன ஆகும்னா, இன்னர் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் லோக்கல் வேரியபிளில் எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான் இந்த 7 print பண்ணுது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியில் வந்துட்டு print a கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து மேலே இருக்கிற குளோபல் வேரியபிளோட வேல்யூவை print பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஒரே வேரியபிள் நேமை ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லோக்கலில் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து குளோபலில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பில்டன் ஸ்கோப். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த பில்டன் ஸ்கோப் ஆர் ப்ரீலோடட் இன்டு த ப்ரோக்ராம் ஸ்கோப் வென் வி ஸ்டார்ட் த கம்பைலர் ஆர் இன்டர்பிரட்டர். கம்பைலர் இன்டர்பிரட்டர் தொடங்கும் போதே இந்த ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகிடும். So any variable or module which is defined in the library functions of the programming language as built-in or module scope, they are loaded as soon as the library files are imported to the program. இப்போ நாம வந்து என்ன பண்றோம்னா, இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாடியூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாடியூல்ல வந்து நம்ம இம்போர்ட்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணும்போது அந்த மாடியூல்ல இருக்கிற ஸ்கோப்பை தான் இங்க நம்ம மீன் பண்றோம், அது எக்ஸிக்யூட் ஆகும். மாடியூல், மாடியூல்னா என்னன்னு பார்க்க போறோம். மாடியூல் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்கு, அந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன பார்ட் தான் ஒரு மாடியூல். இப்போ நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஒரு சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேர்கிட்ட டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் டீம் மெம்பர் இருப்பார், அவரு கீழே இருக்கிற டீம்ஸ் கிட்ட ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பார்ட்டை எடுத்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டை வந்து இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, கம்பைல் பண்ணி பார்ப்பாங்க, டீபக் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாமே இண்டிவிஜுவலாக பண்ண முடியும். அடுத்தது ஒரு சிங்கிள் மாடியூலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று லிங்காக இருக்கும், இந்த மாடியூலுக்கும் அந்த மாடியூலுக்கும் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ தான் அதை கிளப் பண்ணும்போது ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் ஆகும். ஸோ ஒவ்வொரு மாடியூலும் செப்பரேட்டாக ரன் பண்ண முடியும். அடுத்தது எல்லா மாடியூலும் செக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு மாடியூலும் இன்டகிரேட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை நமக்கு கொடுக்க முடியும். த ப்ராசஸ் ஆஃப் சப் டிவைடிங் அ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இன் டு செப்பரேட் சப் ப்ரோக்ராம்ஸ் இஸ் கால்ட் மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்ன்ற கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராமை வந்து சப் டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் அதோட கான்செப்ட். ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமர்ஸ் வந்து டீபக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா, அவரே எல்லாத்தையும் பார்க்குறத விட பார்ட் பார்ட்டாக கொடுத்துட்டு அவங்கவுங்க, நீ இந்த பார்ட்டை பாருங்கள், நீ அந்த பார்ட் பாருங்கள்,
அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீம் கொடுத்துருவாங்க, அந்த டீம் வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்கிட்ட அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு ஒருத்தரும் அவங்க பாட்டை முடித்து கொண்டு வந்து டீம் குரூப் லீடர்கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க கம்பைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ், சப்ரொட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ். ஸோ மாடியூல் கன்சிஸ்ட் ஆஃப் அதனோட ப்ரோக்ராமிங் லாஜிக், ப்ராசஸிங் லாஜிக், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கமாண்ட்ஸ், டேட்டா எல்லாமே அதில் இருக்கும். இட் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு, அதை தனிப்பட்ட முறையில் கம்பைல் பண்ண முடியும். அப்புறம் தனியாக ஸ்டோர் பண்ணி ஒரு லைப்ரரியாக போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இட் கேன் பி இன்க்ளூடட் இன் அ ப்ரோக்ராம், ஒரு அதர் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ண வைக்க முடியும். இதை எப்படி இன்வோக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதோட நேமை யூஸ் பண்ணி இன்வோக் பண்ணிக்கலாம். மாடுலர் ப்ரோக்ராமிங்கால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ப்ரோக்ராம் கேன் பி டிசைன்ட் ஈஸிலி பிகாஸ் எ ஸ்மால் டீம் டீல்ஸ் வித் ஒன்லி அ ஸ்மால் ப்ராட் ஆஃப் த என்டையர் ப்ரோக்ராம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஒரு டீம் கிட்ட கொடுத்துருவாங்க, அவங்க அது பார்ட் பார்ட்டாக ஒரு ஒருத்தருக்காக பிரித்து கொடுத்துருவாங்க, அது ஃபைனலாக முடிச்சுட்டு திருப்பி கிளப் பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடுலர் ப்ரோக்ராமிங் அலவ்ஸ் மெனி ப்ரோக்ராமர் டு ஒர்க் ஆன் த சேம் ப்ரோக்ராம். ஒரு சேம் அப்ளிகேஷனை நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஃபைல்ஸாக ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டாவது என்னென்னா இந்த கோட் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ரொம்ப ஷார்ட் கோட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கும். சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். ஒரு பர்டிகுலர் கோட் வந்து நிறைய அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்கோப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ செக்யூரிட்டி பர்பஸ், செக்யூரிட்டி டெக்னிக், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை யாரெல்லாம் வந்து வியூ பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை பற்றி பார்க்கறது தான். இதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோம். அந்த ஆப்ஜெக்டோட ரிஸ்க், வேறு யாரும் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி ரிஸ்க், சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொடுக்கலாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பஸ் ஓல்டு தட் இஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா C++ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா மூணு கீவேர்ட்ஸ் இருக்குது, ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். இந்த மூணையும் யூஸ் பண்ணி லிமிட் பண்ணிக்க முடியும், ஆக்சஸை லிமிட் பண்ண முடியும். இதனால் செக்யூரிட்டி பர்பஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, ஒரு வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. பப்ளிக் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அடுத்தது ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத மாத்திரம் ஆக்சஸ் பண்ண முடியும், அதுலேருந்து இன்னரேட் பண்ண கிளாஸில் இருக்கிறவங்க இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது, இது பெரிய எதுவும் மெக்கானிசம் எதுவுமே கிடையாது, எஃபெக்டிவாக இருக்காது. C++ ஜாவா மாதிரி இதில் எஃபெக்டிவாக கிடையாது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அண்ட் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணலனா இந்த வேரியபிள் நேமு ஆர் ஃபங்க்ஷன் நேமுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணிக்கணும், சிங்கிள் அண்டர்ஸ்கோர் ஆர் டபுள் அண்டர்ஸ்கோர். சிங்கிள் அண்டர்ஸ்கோர்னால் ப்ரொடெக்டட், டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து ப்ரைவேட். ஸோ இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா எல்லா மெம்பர்ஸும் வந்து பை டிஃபால்ட் பப்ளிக் தான், பட் C++ பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து ப்ரைவேட், C++ அண்ட் ஜாவாவில். ஸோ இங்கே பைத்தானில் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், எனி மெம்பர் கேன் ஆக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான், விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ ஆர் ஜாவா. பைத்தானில் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும், C++ அண்ட் ஜாவாவில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கோப்னா என்ன,
வேரியபிள்ஸை பற்றி பார்த்தோம். அடுத்து அந்த வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து மேப்பிங்னா என்ன, பைண்டிங்னா என்ன, ஸ்கோப் ரூல்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் நேம் ஸ்பேஸ் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து மாடியூல்னால் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பெனிஃபிட்ஸ், அப்புறம் ஆக்சஸ் கண்ட்ரோல், இதை பற்றி நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு சாப்டரோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824 0 1500.